வணக்கம். உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஒன்றாஜாக்கள் 17:4 அப்படி வாசிக்கின்றோம். எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்துல ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, அப்பா நீ இப்ப கேரித்த ஆற்றுண்டையில உட்காந்துக்க, காகங்கள் வரும். என்னங்க காகங்கள் போஷிக்குமா? இறைவனுடைய செயல்பாட்டை யார் என்னங்க கேட்க முடியும்? அன்றைக்கு காகங்கள் வந்தது போஷித்தது, இன்றைக்கு இது நடக்குமா? நடக்கும். இயேசு கிறிஸ்துவும் ஜனங்களை போஷித்தார். நீங்களும் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய திருப்பணியில் ஏதாகிலும் ஒன்றை செய்யும் பொழுது உங்களையும் கர்த்தர் போஷிப்பார். கடந்த 31 வருடங்களாக ஒரு குறைவின்றி எங்களை போஷிக்கிறார். நாங்கள் எதற்கும் கவலைப்பட்டதில்லை, எதற்கும் பயந்ததும் இல்லை. காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு ஒருவேளை 2 கால் உள்ள மனிதர்களின் மூலமாக கூட உங்களை போஷிக்க முடியும். நம்புங்கள், நீங்கள் போஷிக்கப்படுவீர்கள். இந்த நாளும் இனி வரும் நாளும் இனிதாக மாற வாழ்த்துகிறேன். God bless you.